கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த கர்நாடக தேர்தல் தொடர்ச்சியாக ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்காங்க. இந்த புத்துணர்ச்சியோட வரக்கூடிய 5 மாநில தேர்தலில் எதிர்கொள்றதுக்கான திட்டமிடலை வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தலை நோக்கி தான் அந்த பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி பணிகள் நடந்தாலும் கூட ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை வந்து கடந்த சில மாதங்களாகவே வந்து அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த காலத்தை போலவே மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி கடைசியாக ஜோதி ஆதித்ய சிந்தியா வரைக்கும் பலரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தங்களுக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பு வந்து கொடுக்கப்படலை, சரியான பதவி வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கப்படலை அப்படின்ட்டு கட்சியை விட்டு வெளியேறி பாஜகலையோ இல்லை தனி கட்சியை வந்து ஆரம்பித்து அவங்க வந்து தொடர்ச்சியான அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க. அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் அசோக் கெலட்டை எதிர்த்து சச்சின் பைலட் தொடர்ச்சியாக வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. சச்சின் பைலட் அவர்கள் தனியாக கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் விவாத பொருளாக இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கான சூழல்கள் இருக்கா அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். கர்நாடக தேர்தல் முடிவுகள் வந்ததன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான தொகுதிகள் பெற்று ஒரு அசுர பலத்தோடு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்தாலும் முதல்வர் பதவி யாருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் வரும்போது சிவகுமாரா இல்லை வந்து சித்தராமையாவா அப்படிங்கிற மாதிரியான அந்த கேள்விகள் வந்துட்டு இருந்த நிலையில தான் இறுதியாக சித்தராமையா வந்து மீண்டும் முதல்வர் பதவியை வந்து அலங்கரிக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாக இருந்துச்சு. காங்கிரஸ் தலைமை அவரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இறுதியான ஒரு செய்தியாக வந்துருந்துச்சு. இதே மாதிரியான பிரச்சனையானது 2018 மத்திய பிரதேச தேர்தல் முடிவுகள் வந்ததன் தொடர்ச்சியாகவும் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்த தொடர்ச்சியாகவும் யார் வந்து அங்கே முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிற பிரச்சனை வந்து அன்றைய காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்துருச்சு. அதுலேயும் ராஜஸ்தான் மாநிலத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது கட்சியில் சீனியராக இருக்கக்கூடிய 2 முதலமைச்சராக இருந்த அசோக் கெலட் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா இல்லை கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபட்ட சச்சின் பைலட் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ட்டு கேள்விகள்லாம் இருந்துச்சு. இறுதியாக கட்சியினுடைய தலைமையின் ஒரு முடிவின்படி அசோக் கெலட் அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் அந்த பதவியானது வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. 2.5 பிறகாக சச்சின் பைலட் அவர்களுக்கு அந்த முதல்வர் பதவி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் 2020 தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட நான் வந்து கட்சியை விட்டு வெளியே போக போகிறேன், ஆட்சியை வந்து கவிழ்க்க போகிறேன் அப்படின்ட்டு சச்சின் பைலட் டெல்லியில் வந்து முகாமிட்டிருந்தார். ஆனால் அவருக்கு போதுமான எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை அப்படிங்கும்போது தான் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுச்சு. அவருக்கு 18 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவாக இருக்காங்கும்போது ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது மீண்டும் அவருடைய முடிவில் இருந்த ஒரு பின்வாங்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிரச்சனையானது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும்போது தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் தேர்தல் வந்து நடைபெறவிருக்கு, சட்டப்பேரவை தேர்தல். அதற்கு முன்பாக கட்சியை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைமை சில கூட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கும்போது தான் காங்கிரஸ் தலைமைக்கிட்ட எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் இந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகாக 5 வந்து யாத்திரையை வந்து சச்சின் பைலட் தொடங்கியிருந்தார். அது மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்துச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாரத் ஜோடோ யாத்திரா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அதன் தொடர்ச்சியாக தொண்டர்களை வந்து ஒரு மீண்டும் ஒரு எழுச்சியோடு வச்சிருக்கணும், ஒரு அடுத்த கட்ட வேலைக்கு வந்து நிறுத்திட்டு போகணும்னா இந்த மாதிரியான யாத்திரைகள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதன் பிறகு ஒரு நாள் முழுவதும் இந்த உண்ணாவிரதம் மாதிரியான போராட்டத்தை வந்து சச்சின் பைலட் வந்து முன்னெடுத்திருந்தார். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2013 2018 வரைக்கும் இருந்த பாஜக அரசாங்கத்தில் அங்கே அதாவது வசுந்தரா ராஜே தலைமையிலான அரசாங்கத்தில் நடந்த ஊழல்களை வந்து நம்ம விசாரிக்கணும், ஏன்னா அந்த விஷயங்களை நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். தொடர்ச்சியாக பல அரசு தேர்வுகளுடைய வினாத்தாள்கள் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது, தொடர்பான விசாரணைகள் வந்து மேற்கொள்ளணும். அந்த அந்த அரசினுடைய தேர்வுகளை நடத்தக்கூடிய அமைப்பு வந்து மீண்டும் வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான கோரிக்கைகளை வந்து முன் வச்சுட்டே வர்றாரு சச்சின் பைலட் அவர்கள். இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் 29 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர் கே சி வேணுகோபால் இவர்கள் எல்லாரும் இணைந்து
சச்சின் பைலட் அவர்களையும் அசோக் கெலட் அவர்களையும் வைத்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்துகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக கே சி வேணுகோபால் அவர்கள் பிரச்சனையானது வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இனிமேல் வந்து இத்தகைய பிரச்சனை வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரியான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து குறிப்பிட்டிருந்தார். இரண்டு தலைவர்களையும் வைத்து கொண்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இரண்டு தலைவர்களும் நேருக்கு நேராக பார்க்க கூட இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைகள் டெல்லியில் நடந்ததன் தொடர்ச்சியாக ஜூன் 11 சச்சின் பைலட்டினுடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான தலைவராக இருந்த ராஜேஷ் பைலட் அவர்களுடைய நினைவு தினமானது ஜூன் 11 அனுசரிக்கப்படுது. அன்றைய தினம் சச்சின் பைலட் தன்னுடைய ஆதரவாளர்களோட புதிய கட்சி வந்து தொடங்கப்படுறார் ராஜஸ்தான் மாநிலத்தில். அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தலை வந்து தனியாக வந்து சந்திக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைமை இது முழுமையாக மறுத்தாலும் கூட இந்த அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக இந்த 5 யாத்திரை அதே போல் ஒரு நாள் உண்ணாவிரதம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் எல்லாமே இந்த தனி கட்சிக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதே போல் சச்சின் பைலட்டுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, தனி கட்சி தொடங்கினா எந்த அளவுக்கு மக்கள் தனக்கு ஆதரவளிப்பாங்க அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான அணியிலிருந்து ஒரு சிலர் அங்கே தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாக கூறப்படுது. அவர்களுடைய முடிவின் படி தான் இந்த தனி கட்சி வந்து அவர் தொடங்க போகிறார் அப்படின்ட்டும் செய்திகளை வந்து குறிப்பிடுறாங்க. தொடர்ச்சியாக அதாவது தனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவமானது வந்து வழங்கப்படலை அப்படிங்கிறது தான் சச்சின் பைலட் இத்தகைய ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ட்டு அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. சச்சின் பைலட் அவர்களுக்கு காங்கிரஸ் தலைமை தகுந்த ஒரு மரியாதை கொடுக்கல, தகுந்த பதவிகள் கொடுக்கல அப்படின்ட்டு அவர்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட சச்சின் பைலட் அரசியலுக்குள்ளே வந்தது எப்படி, கடந்த காலங்களில் எந்த மாதிரியான பதவிகள் இருந்திருக்காரு, காங்கிரஸ் தலைமை அவருக்கு எந்த மாதிரியான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2000 ராஜேஷ் பைலட் அவர்கள் ஒரு விபத்தில் வந்து இறந்துடுறாரு. 2002 சச்சின் பைலட் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைகிறாரு. 2004 கிட்டத்தட்ட 26 சச்சின் பைலட் அவர்கள் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுறாரு. 2009 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் தொடர்ச்சியாக அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இணை அமைச்சர் பொறுப்பானது வந்து வழங்கப்படுது. 2012 அந்த ரீஷஃபில் நடக்குது, அமைச்சரவை வந்து மாற்றியமைக்கும் போது அவருக்கு வந்து ஒரு தனி இலாக்காவை வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பில் வந்து அமர வைக்கப்படுறாரு. 2014 தேர்தலில் ஒரு மிக முக்கியமான தோல்வி, ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த மோடி அலை வரும்போது ராஜஸ்தான் முழுவதையும் பிஜேபி வந்து கைப்பற்றுறாங்க. 2013 தேர்தலின் போதே சட்டப்பேரவை தேர்தலின் போதே காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 21 மட்டும் பெற்று மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க. 161 கைப்பற்றி பாஜக வந்து தனி பெரும்பான்மையோட ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க. மாநில அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தேசிய அரசியலில் தொடக்கத்திலிருந்தே வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த சச்சின் பைலட் அவர்களுக்கு நேரடியாக ராகுல்காந்தியினுடைய அந்த நட்பானது வந்து கிடைக்குது. சச்சின் பைலட் ராகுல்காந்தியினுடைய ஆதரவாளராகவும் அசோக் கெலட் அவர்கள் சோனியாகாந்தி அவர்களுடைய ஆதரவாளரும் வந்து இருக்காங்க. 2013 ராஜஸ்தான் மாநிலத்தில் சச்சின் பைலட் வந்து வளர்றார் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு அசோக் கெலட் அவர்கள் அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் நான் ஒரு சீனியராக இருக்கேன், நான் வந்து இங்கே பிரச்சாரத்தை முன்னெடுத்து நான் வந்து 2013 ஆட்சி வந்து கைப்பற்றேன் அப்படின்ட்டு தொடர்ச்சியான வேலைகளை பண்ணுறாங்க. ஆனால் பெரிய அளவில் அங்கே வந்து அந்த விஷயங்கள் வந்து ஈடுபடலை. 2018 சச்சின் பைலட் அவர்கள் வந்து தலைவராக முன்னெடுத்தப்படுறாரு. இந்த முறை சச்சின் பைலட் அவர்கள் தான் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரங்களை வந்து முன்னெடுக்கிறாரு. 2018 தேர்தல் முடிவுகள் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய பலத்தோடு ஆட்சி அமைக்கிறாங்க. சச்சின் பைலட் அதற்கான மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கும்போது தான் யாருக்கு முதல்வர் பதவி அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கள் வரும்போது சீனியராக நான் இருக்கேன், 2 நான் முதலமைச்சராக இருந்திருக்கேங்கும் போது எனக்கான அந்த பதவி வந்து வழங்கப்படணும் அப்படின்ட்டு அசோக் கெலட் அவர்கள் அந்த முயற்சிக்கு முன்னெடுக்கிறாரு. சோனியாகாந்தி அவர்களுடைய ஆதரவுக்கு பிறகாக அசோக் கெலட் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வராரு. எம்எல்ஏக்களும் அதிகப்படியாக அசோக் கெலட் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பதவியை அசோக் கெலட் அவர்கள் தக்க வச்சிடறாரு. அந்த காலகட்டத்தில் சச்சின் பைலட் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியானது வந்து வழங்கப்படுது. அதன் பிறகு முதலமைச்சராக இருந்த அசோக் கெலட் அவர்கள் சச்சின் பைலட்டை பல இடங்களில் குறிப்பிட்டு ரொம்ப காயப்படுத்தக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு தான் 2020 நான் வந்து கட்சி விட்டு வெளியேறேன், என்னுடைய ஆதரவாளர்களோட நான் வந்து ஆட்சியை கவுழ்க்க போகிறேன் அப்படின்ட்டு எம்எல்ஏக்கள் அழைத்து கொண்டு பிஜேபியில் இணைகிறதுக்கான அந்த வேலையை வந்து செய்கிறாரு. ஆனால் பெரிய அளவிலான எம்எல்ஏக்கள் இல்லை அப்படிங்கும்போது பாஜகவும் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த முடிவிலிருந்து அதன் பிறகு சச்சின் பைலட் அவர்கள் பின்வாங்கிடுறாரு.
இது வந்து 2020 வரைக்கும் நடந்த விஷயம். அதன் பிறகு தொடர்ச்சியான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் ஒரு எம்எல்ஏவா மட்டும்தான் சச்சின் பைலட் இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் பல விஷயங்களை தொடர்ச்சியாக சச்சின் பைலட் பேசிட்டு வரும்போது தான் வசுந்தரா ராஜே தலைமையிலான முன்னாள் அரசு வந்து பண்ண பல விஷயங்கள் வந்து நம்ம விசாரிக்கணும், பல ஊழல்களை விசாரிக்கணும். குறிப்பாக இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த அரசு தேர்வுகளில் வினாத்தாள்கள்லாம் வெளியாகுதுங்கும்போது அது தொடர்பாக நம்ம விசாரிக்கணும் அப்படின்ட்டு மிக முக்கியமான கோரிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டு வராரு. அந்த கோரிக்கைகளுக்கு அசோக் கெலட் செவிசாய்ச்சாலும் கூட அந்த கோரிக்கை விசாரிக்கப்பட்டால் கடந்த 5 ஆண்டுகளாக ராஜஸ்தான் மாநிலத்தை ஆண்டுட்டு வரக்கூடிய அசோக் கெலட் தலைமையிலான அரசுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான பேர் வந்து உருவாகும். அதுவும் இன்னும் சில மாதங்களில் மாநில தேர்தல் வந்து நம்ம சந்திக்கிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த விசாரணை நோக்கி போனால் அது வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான கெட்ட பேராக மாறும் அப்படிங்கிறதுனால அசோக் கெலட் அவர்கள் அதற்கான முயற்சியை வந்து எடுக்காமல் அதுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே வந்திருந்தார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு வரும்போது தான் 29ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ராஜஸ்தான்லேருந்து வரக்கூடிய செய்திகளாக வந்து குறிப்பிடுது. உண்மையிலுமே June 11ஆம் தேதி சச்சின் பைலட் கட்சியை தொடங்க போகிறாரா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜஸ்தான் மாநிலத்தின் மேற்பார்வையாளரான சுஜீந்தர் சிங் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. கட்சியில் சச்சின் பைலட் அவர்களுக்கு இடமளிக்கிறதுக்கு கட்சி வந்து ஒரு திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து இப்போ சொல்ல முடியாது. அந்த திட்டத்திற்கு 2 தலைவர்களும் வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. அதே போல் வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கான தேர்தல் தொடர்பான வேலைகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கோம். மேல்மட்ட தலைவர்களோடு இணைந்து அதற்கான திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டே வந்திருக்கு. அதே போல் சச்சின் பைலட் வந்து ஒரு புதிய கட்சி வந்து தொடங்க போகிறார் அப்படின்ட்டு ஊடகங்கள் தான் வந்து ஒரு தேவையில்லாத செய்தி வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதே போல் சச்சின் பைலட் அவர்களுக்கு அத்தகைய ஒரு எண்ணம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சுஜீந்தர் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இதில் மிக முக்கியமானதாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான சொத்து சச்சின் பைலட் அப்படிங்கிறதையும் சுஜீந்தர் சிங் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இத்தகைய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கும்போது தான் May 29ஆம் தேதி டெல்லியில் நடந்த கூட்டத்திற்கு பிறகாக தொடர்ச்சியாக 3 முறை கேசி வேணுகோபால் அவர்கள் சச்சின் பைலட்டோட இந்த கட்சியில் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறது தொடர்பாகவும் சச்சின் பைலட் அவர்களுக்கும் அசோக் கெலட் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற தொடர்பாகவும் தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறதா குறிப்பிடப்படுது. இதில் மிக முக்கியமானதாக என்ன சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா ஒரு மிக முக்கியமான தேர்தல் வெற்றியின் தொடர்ச்சியாக அந்த வெற்றியானது அடுத்தடுத்த சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா மிக முக்கியமான மாநிலங்கள், அதாவது காங்கிரஸ் எங்கெல்லாம் வந்து உறுதியாக இருக்கோ வெற்றி பெறதுக்கான சூழல் இருக்கோ அந்த மாநிலங்களில் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையை அதிக நாட்களில் வந்து பயணம் செய்ய வச்சுருக்காங்க. அதனுடைய வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நம்பிக்கைகள் இருக்கும்போது ஒரு இளம் தலைவரை வந்து நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஆனால் சச்சின் பைலட் தரப்பில் தொடர்ச்சியாக நமக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு கட்சி தலைமை சொன்னாலும் கூட அசோக் கெலட்டினுடைய அந்த ஒரு தொடர்ச்சியான திட்டத்தின் காரணமாக நமக்கு வந்து பதவிகள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் சச்சின் பைலட்டுடைய ஆதரவாளர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்குது. சச்சின் பைலட் வச்சிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கோரிக்கையை எப்படி காங்கிரஸ் கட்சியும் அசோக் கெலட்டும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சச்சின் பைலட்டை எப்படி காங்கிரஸ் தலைமை சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. June 11ஆம் தேதி தனி கட்சியை தொடங்கினார்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஒரு தேசிய அளவிலும் காங்கிரஸ் கட்சிக்கு 1990 இறுதியில் அதாவது மம்தா பானர்ஜி, சரத்பவார், அதே போல் கடைசியாக ஜோதிராதித்ய சிந்தியா வரைக்கும் பலரும் கட்சியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. அந்த பட்டியலில் சச்சின் பைலட்டும் வந்து இணையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை தடுக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. சச்சின் பைலட் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார்னா எத்தகைய ஒரு சூழல் உருவாகும், அது அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து உண்டாகும் அப்படிங்கிற தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. கே ராஜநாராயணன், அசோக மித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.